வீரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்குளத்தூர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பெருங்குளத்தூர் பேரூர் செயலாளர் சிவா தோடர் ஒருங்கிணைப்பில் 100 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, பிஸ்கெட், மஞ்சள் தூள், சோப் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் 2வது வார்டு நிர்வாகிகள் சின்னதுரை, ராகவேல், சித்ரா, குமாரி, மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் ஜெயந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் 61 வட்டம் மற்றும் 78வது வட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சாலையோர மக்களுக்கு எழும்பூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் எழும்பூர் பா விஜயகுமார் ஏற்பாட்டில் எழும்பூர் தொகுதி செயலாளர் சேத்பட் இளங்கோ அவர்களால் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் வட்ட செயலாளர்கள் யுவராஜ், விஜயகுமார், BSNL ரவி மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் 20ஆம் தேதி ராமநாதபுரத்தில் நடைபெறவுள்ள சமூக ஒற்றுமை மாநாட்டில் பங்கு பெற வருகை தரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை சிறப்பாக வரவேற்றிடவும் சமூக ஒற்றுமை மாநாட்டை சிறப்பாக நடத்திடவும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில துணை செயலாளர் கனியமுதன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் மாவட்ட பொறுப்பாளர் பாலகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் சதானந்தம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் முகவை மீரா, கட்சியின் நிர்வாகிகள் வழக்கறிஞர் செல்வம் மற்றும் நகர் செயலாளர் பாயம்புலி சரவணன், முதுகுளத்தூர் ஒன்றிய செயலாளர் மனோகரன், சாம்பகுளம் விடுதலை மாறி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சமூக நீதி சமூகங்கள் ஒற்றுமை கருத்தரங்கம் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் வெளிச்சித் தமிழர் அவர்களின் தலைமையில் மிகச்சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த சமூக நீதி சமூகங்கள் ஒற்றுமை கருத்தரங்கில் மாநில அமைச்சர்களும் தோழமை இயக்கங்களைச் சார்ந்த தலைவர் பெருமக்களும் பங்கேற்று உரையாற்ற இருக்கின்றார்கள். ராமநாதபுரத்தில் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் வெகுவாக மக்களை அணிதிரட்டுவதற்கும் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் இந்த ஆலோசனை கூட்டத்தை ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட பொறுப்பு செயலாளர் சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் இங்கே கூடி ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தொடர்மழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணிப்பேட்டை மாவட்டம் தொண்டரணி துணை அமைப்பாளர் நரேஷ் தன்னுடைய சொந்த செலவில் JCP இயந்திரம் மூலமாக தண்ணீரை வெளியேற்றினார். சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம்.